வெல்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம நோட் ரேட்டில் வந்து டேஷ்போர்ட் நோட்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு சிம்பிளாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்ப்போம். இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து டேஷ்போர்ட் நோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப்ஸ் தான். நம்ம நோட் ரேட் வந்து ராஸ்பெரி பை 3ல, அதாவது ராஸ்பெரி பை 3ல வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து என்டர் பண்ணணும். நீங்கள் ப்ரீவியஸ் ஃபஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் நோட் ரேட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் வந்து நாட் நெசசரி. தென் நோட் ரேட் அப்ளிகேஷன் ரன் பண்ணலாம். ஸ்டார்டில் போய்க்கோங்க. ப்ரோக்ராமிங் நோட் ரேட், இது வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். உங்களுக்கு வந்து சர்வர் இந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சர்வர் ரன் ஆனதுக்கப்புறம் இந்த சர்வர் இஸ் ரன்னிங் அட் இந்த ஐபி, நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஐபியில் தான் வந்து சர்வர் ரன் ஆகுது. ஸோ இதை காப்பி பண்ணி வெப் ப்ரௌசரில் போய் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. கொடுத்தீங்க, என்ட்ரு கொடுத்ததுமே ஒரு அழகான அப்ளிகேஷன் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே தான் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஐஓடி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு விஷுவல் ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட். நீங்கள் எதுவுமே கோடிங் பண்ண போகிறதில்ல. இங்கே இருக்கிற நோட்ஸ், இன்புட் நோட்ஸ், அவுட்புட் நோட்ஸ், பல ஃபங்க்ஷன்ஸ் உள்ள நோட்ஸ்லாம் இருக்குது. அதை எடுத்து இங்கே விண்டோவில் வச்சு நம்ம வந்து அப்ளிகே அதை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். கான்ஃபிகர் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம கோடிங் பண்ணுற மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்காது. இங்கே வந்து நம்ம டேஷ்போர்ட் நோட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் டேஷ்போர்ட். லாஸ்ட்ல வந்தீங்கன்னா நோட் ரேட் டேஷ்போர்ட் இதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுக்கணும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால இன்ஸ்டால்ங்கிற ஆப்ஷன் வரல. இது கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் டேஷ்போர்ட் நோட்ஸ் வந்து அந்த லெஃப்ட் சைடில் இன்புட் நோட்ஸ் அந்த இதில் டேஷ்போர்ட் நோட்ஸுங்கிறது இன்க்ளூட் ஆயிரும். கீழே லாஸ்ட்டில் வந்து டேஷ்போர்ட் நோட்ஸுங்கிறது இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் ப்ராசஸ். நீங்கள் அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் டேஷ்போர்ட் நோட்ஸ் இன்க்ளூட் ஆயிடுச்சான்னு. சப்போஸ் டேஷ்போர்ட் நோட் இன்க்ளூட் ஆகட்டுனா ஒரு டைம் அப்ளிகேஷன் ஆஃப் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஷ்போர்ட் ஃபங்க்ஷன்ஸில் இவ்வளோ நோட்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நாங்கள் இன்ஸ்டால் கொடுத்ததும் இங்கே வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இங்கே தான் நம்ம சூஸ் பண்ணி பிக் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ரன் பண்ணி பார்க்கலாம். நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைடர் எடுக்கிறேன். ஸ்லைடரில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து இன்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம். கேஜ், ஒரு சார்ட். கேஜ் வந்து கேஜுக்கு இன்புட் தான் கொடுக்க முடியும், நம்ம அவுட்புட் வியூ பண்ணிக்கலாம். சார்ட், சார்ட் வந்து இன்புட் அவுட்புட். ஸ்லைட்டை வந்து இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுங்கள் குரூப். நான் புதுசாக குரூப் அசைன் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ குரூப். உங்களுக்கு பிடிச்ச ஒரு நேம் ஏதோ ஒரு நேம் வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து நம்ம சேனலோட நேம் விஎஸ்டி சர்க்கியூட்ஸ். டேப் ஹோம் டேபே தான். ஆட் டன். அதே மாதிரி அதையும் நம்ம சேம் குரூப்பில் ஆட் பண்ணுறோம். டன். தேர்ட் ஒன்று டபுள் கிளிக் பண்ணி அதையும் கான்ஃபிகர் பண்ணுறோம். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து அதில் நோட்டில் இருக்காது. டன்.
மூணுமே கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இன்னொரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து ரேஞ்ச் 0 to 10 இருக்கு, நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் 0 to 100 நினைக்கிறேன். ஸ்டெப் 0 ஸ்டெப் வந்து 10, அப்போது 100 வரைக்கும் 10 இன்க்ரீஸ் ஆகும். அதான் வந்து ஸ்டெப் 10னோட மீனிங். ஏஜ் நான் இங்கே இன்புட் 100 வரைக்கும் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணனால இங்கேயும் 100 வரைக்கும் ரேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறேன். 100 டன். Y-axis-ல தான் வந்து அந்த 0 to 100 பார்க்க போகிறோம். Y-axis-ல மினிமம் வேல்யூ 0 ஆகும், மேக்ஸிமம் வேல்யூ 100 ஆகும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்கொயர் பாக்ஸில் கிளிக் பண்ணி கனெக்ஷன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி மேக் பண்ணி இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் கோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பைல் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வந்து இந்த நோட்ஸ் எடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் டெப்ளாய் பண்ண போகிறேன். டெப்ளாய் பண்ணி இதோட அவுட்புட் ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறேன். இங்கே வந்து நம்ம டேஷ்போர்ட் நோட் யூஸ் பண்ணியிருக்கோம். டேஷ்போர்டுங்கிறது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். இது எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த ஐபிஐ காப்பி பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் நியூ டேப் ஓப்பன் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிட்டு 1880/ வரைக்கும் டெலிட் பண்ணிட்டு ஸ்லாஷுக்கு அப்புறம் யூஐ யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறத வந்து போட்டு ஒரு என்டர் கொடுங்க. ஓகே சூப்பர். நம்ம இப்போ வந்து இந்த டேஷ்போர்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஹோம் ஸ்லைடர் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஒரு 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம ஸ்டெப் 10 வச்சனால இங்கே 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்லைடர் கேஜ் இருக்குது, கேஜு கீழே சாட் இருக்குது. நான் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக சேஞ்ச் பண்ணுறவங்கள சாட்டில் வந்து சார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் அவுட் புட் வரும். கேஜில் வந்து இந்த மாதிரி இண்டிகேட் ஆகும். அந்த ஸ்லைடர் மூவ்மெண்ட்னால சார்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் அப்பியர் ஆயிருக்கு. இதுதான் உங்களை அழகான டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டு வந்து இந்த சேம் 192.168.43.205 உங்களுக்கு வர்ற அந்த ஐபியை வந்து நீங்கள் மொபைலில் என்டர் பண்ணி கூட மொபைலில் இந்த டேஷ்போர்டை வந்து நீங்கள் வியூ பண்ணலாம். அப்புறம் அடிஷ்னலாக சம் நோட்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நியூமரிக்ங்கிறது நம்ம இன்புட் வேல்யூஸ் 20, 30, 40 அப்படின்னு நியூமரிக் இன்புட்டாக கொடுக்குறதா வந்து நியூமரிக் கேஜ். இந்த நியூமரிக் இன்புட் வந்து கேஜ் கூட கனெக்ட் பண்ணலாம். நியூமரிக் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட்டாக இன்புட்டாக யூஸ் பண்ணலாம், அவுட்புட்டாக யூஸ் பண்ணலாம். கேஜ் வந்து ஃபார் சீயிங் த அவுட்புட். ஸ்டெப் அதே மாதிரி 100 ஸ்டெப் 25 வைக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 10 வச்சுருந்தோம், இப்போ ஸ்டெப் 25 வைக்கிறோம். இப்போ ஆல்ரெடி இங்கே 40ங்கிறத டெப்ளாய் பண்ணாமல் போயிட்டேன். நான் டெப்ளாய் பண்ணிட்டு டிஃபால்ட்டாக 14 காட்டுது. நாங்கள் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே திரும்பவும் 40 தான் வருது, அது ஒரு இஷ்யூ இல்லை. நான் ரெடியூஸ் பண்ணுறேன். அது 0 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கிளிக்கில் வந்து 25, 50, 75, 100. ஆனால் நான் ஸ்டெப் 25 வச்சனால உங்களுக்கு ஸ்டெப் வந்து 0, 25, 50 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த டேஷ்போர்ட் வந்து நம்ம இப்படிலாம் மெருகேற்றலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிட்டேன். தீம் இந்த தீம் இந்த கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செட் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபாண்ட் கூட செலக்ட் பண்ணிங்கன்னா டெப்ளாய் கொடுங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணால் இங்கே டெப்ளாய் கொடுத்தா தான் உங்களை டேஷ்போர்டு அந்த விண்டோவில் வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும். அந்த ஃபஸ்ட் பிளாக் இருந்துச்சு, இப்போ ப்ளூ கலர் இருக்குது.
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டேஷ்போர்டு வந்து நீங்கள் மொபைலில் கூட வியூ பண்ணிக்கலாம். இந்த ஐபி அடித்து மொபைலில் கூட வியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.